எல்லாருக்கும் பெரிய வணக்கம் அண்ட் குட் மார்னிங். இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சூரரை போட்டோட மேக்கிங் வீடியோ ஆக்சுவலா ரெண்டு நாளைக்கு முன்னாடி விட்டுருந்தாங்க. அந்த வீடியோ பத்தி ரியாக்ஷன் வீடியோ தான் அந்த இதுல பாக்க போறோம். மேக்சிமம் நிறைய பேர் ரியாக்ஷன் வீடியோ விரும்ப மாட்டாங்க, அதனால விருப்பம் இருக்கவங்க பாருங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிட்டு இப்ப நீங்க வந்து போயிடலாம் அப்படின்றத அந்த வீடியோல ஆரம்பத்துல சொல்லிடுறேன். சரியா, சூரரை போட்டு இந்த படம் ஆக்சுவலா நேரம் ரிலீஸ் ஆயிருக்க வேண்டிய படம், ரிலீஸ் ஆகி ஒரு பட்டி தட்டு எங்க பட்டாய கலப்பக்கூடிய ஒரு படமா வந்து இருந்திருக்கும். ஏன்னா ஆக்சுவலா அந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை வந்து எடுத்திருக்காங்க, அதனாலே பாத்தீங்கன்னா படம் வந்து வேற லெவலில் ரீச் ஆகும். ஆக்சுவலா ட்ரீசர் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்காவான ஒரு என்டர்டைன்மெண்டா வந்து ட்ரீசர் வந்து இருந்துச்சு. அந்த ட்ரீசர்லயே நிறைய பேர் தெரிஞ்சுக்கும் வா அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. அது போக நம்ம ஜி பிரகாஷரோட மியூசிக் இருக்கு, அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேற லெவல்ல வந்து இருந்துச்சு. அது போக நம்ம ஜி பிரகாஷ் சாரோட அடுத்த படம், நம்ம சூர்யா சாரோட 75வது படம் பண்றாரு. சூர்யா சாருக்கு 75வது படம்ல நம்ம ஜி பிரகாஷ் சாருக்கு வந்து 75வது படம் வாடி வாசல். இந்த படத்துக்கான மியூசிக் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரோட ட்விட்டர் பேஜ்ல வந்து அபிஷியலா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. சரிப்பா, அதனா இருக்கட்டும். இந்த சூரரை போட்டு இந்த படம் வந்து ஆக்சுவலா ரிலீஸ் ஆயிருக்க வேண்டிய படம் தான். இந்த படத்துக்கு இப்போதைக்கு எந்த விதமான ஒரு அதாவது கான்ட்ரிபியூஷன், எந்த விதமான மைண்ட் அப்செட்டும் இல்லாம ஒரு ஸ்மூத்தான இதுல இருக்காங்க. இப்போ நானும் படத்தை ரிலீஸ் பண்ணுவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவோம், இந்த படம் வந்து அப்போ வந்து ரீச் ஆகட்டும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து இருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தீபாவளி கூட ரிலீஸ் ஆக சான்சஸ் அதிக அளவுல இருக்கு, பட் அந்த அளவுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா ஃபேன்ஸ் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆயிருவாங்க. தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அருவா இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. எல்லாமே டேட் மாறி போகுமோ அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்து பெரிய கேள்வி விரல இருக்கு. சரிப்பா, நான் இருக்கட்டும், இப்போ மேக்கிங் வீடியோட ஒரு இதை பார்ப்போம். சரியா, மேக்கிங் வீடியோ ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஃபுல்லா ஒரு சூர்யா சாரோட ஒர்க் அவுட் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கல. நமக்கு வா மனுஷன் என்னடா இப்படி இருக்கான் அப்படின்ற ஒரு இதாக இருந்துச்சு. சாரி, இருக்கேன் அந்தனுக்கு இருக்காரு அப்படின்ற ஒரு இதாக இருந்துச்சு. அவரோட வயசு கிட்டத்தட்ட அவர் எனக்கு தெரிஞ்சு 40-42 இருக்குன்னு நினைக்கிறேன். அவரோட வயசுக்கும் அவரோட அந்த ஒர்க் அவுட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு பையனா வந்து அவர் மாறுறாரு. எந்த அளவுக்கு ஒரு சேலஞ்சிங்கா எடுத்திருப்பாரு அப்படின்னு யோசிச்சு பார்க்கல ஒரு ஐயோ அப்படின்ற ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அவரோட ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்றாரு, ஓடுறாரு, நடக்கிறாரு. அதாவது அந்த கேரக்டருக்கு உள்ள இறங்கி இந்த கேரக்டருக்கு இப்படி இருந்தாதான்ப்பா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம டேரக்டர் சைடு சொல்லிட்டாங்க. அப்படியா, கரெக்டா நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா சார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹார்ட் ஒர்க்கை போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். வெறித்தனமா ஒர்க் பண்ணி இந்த படம் வந்து கண்டிப்பா இருக்கும். ஆக்சுவலா அந்த ட்ரெயின்ல வருவார் பாத்தீங்களா, ட்ரெயின்ல உட்காந்துட்டு 6000 ரூபா வச்சுக்கிட்டு அப்படின்னு ஒரு டைலாக் வந்து ஆரம்பிக்கும். அந்த டைலாக்ல அந்த அவரோட கெட்டப் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு குழந்தை தனமான மெச்சூர்டு இருக்கும், பட் அந்த அளவுக்கு ஒரு இது இல்லாம பெரிய ஆத்மானி இல்லாம ஒரு சின்ன பையனா தான் இருந்திருப்பாரு நம்ம சூர்யா சார். அந்த கேரக்டருக்கு நான் ஆக்சுவலா நினைச்சேன் கேமரா ஒர்க்ல அடிக்கடி சேவ் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது பண்ணிப்பாங்க அப்படின்னு நினைக்கல. சே சே, அப்படின்னா கிடையாது, நான் எதனால சேலஞ்சிங்கா தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம சூர்யா சார் வந்து பயங்கரமா மெனக்கெட்டு இருக்காரு அப்படின்னா அந்த வீடியோ பார்க்கல நமக்கு தெரிஞ்சு. அந்த வீடியோ பார்க்கல நமக்கு அப்படியே ஒரு மைண்ட் செட் வந்து மனசு கொஞ்சம் உள்ள குமுறிச்சு அப்படி ஒரு இது, அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமா ஒர்க் அவுட் போட்டிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம சூர்யா சார் சும்மா சொல்ல முடியாது. அதுபோக நம்ம சுதா குங்கரா மேடம் அவங்க பாத்தீங்கன்னா ஒரு எப்படின்னா உங்களால முடியும் சார், பண்ணுங்க சார், பண்ணுங்க சார் என்கரேஜ் பண்றதா இருக்கட்டும், அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு செம்மையா வந்து இருந்துச்சு. ஜிம் ஒர்க் அவுட்ல பண்றாரு ஒரு ஒர்க், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் ஷார்ட்டா தூக்கிட்டு அப்படி கீழே வைக்கிறாரு. அந்த அளவுக்கு அவர்கிட்ட ஹேண்ட் பவர், எல்லா பவரும் வந்து வெறித்தனமா இருக்கு. இப்ப சொன்னாலும் அவர் வந்து டக்குன்னு 10 வயசு பையனா கூட மாறிடுவாரோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலா மாற முடியாது சொல்றேன் சும்மா. என்ன 20 வயசு பையனா வந்து ஒரு 40 வயசு ஆடு வந்து 20 வயசு பையனா வந்து அவரோட பேஸ் கட்டு எல்லாம் வந்து மாறும்போது எந்த அளவுக்கு அவரோட ஒர்க் அவுட் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கல. உண்மையிலேயே வந்து ப்ரௌடான மூமெண்டாக இருக்கு. தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு மணிகர் நடிகரா கண்டிப்பா இருக்காரு. விக்ரம் சார் வந்து இருக்காரு ஒரு ஆப்போசிட்டா, கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் வந்து நடிப்புல வந்து அடிச்சுக்க முடியாது. அதாவது உடம்ப குறைக்கிறதா இருக்கட்டும், ஏத்துறதா இருக்கட்டும், எந்த விதத்துலயும் வந்து ரெண்டு பேரும் வந்து சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தரமான மனிதர்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப ஏன் அவர் வந்து பேசுனேன்னா இவருக்கு ஆப்போசிட்டா அவர் வந்து இல்லையாடா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்களா, அதனாலதான் அவர் வந்து உள்ள எழுத்தேன். சரியா, நீங்க மேக்கிங் வீடியோ பார்க்கலாம், உங்களோட மைண்ட் செட்டு நீங்க பார்த்தனும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா மறக்காம டிஸ்லைக் பண்ணி உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல வந்து பிரஸ் பண்ணுங்க. நன்றி.